இன்றைக்கு நாம சாப்பிடுற உணவு அரிசி 70% அரிசியை உணவாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். 70% அரிசியை மட்டுமே உணவாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம். அந்த 70% அரிசி இன்றைக்கு விஷமாக இருக்கிறது. அதனால்தான் நமக்கு உடல் பூரா நோய் நொடியோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நோய் நொடி இல்லாதவர்கள் யாருமே இல்லை. அந்த அளவிற்கு இன்றைக்கு நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிற அந்த அரிசி 70% விஷமாக இருப்பதனால்தான் இன்றைக்கு நாம் நோயாளியாளாக இருக்கிறோம். அந்த அரிசியை முதற்கண் மாற்ற வேண்டும். அந்த அரிசியை மாற்ற வேண்டுமானால் நமது தாத்தா பாட்டி காலத்தில் சாப்பிட்ட அந்த பாரம்பரிய அரிசி ரகங்களை இங்கே மீட்டெடுத்திருக்கிறார்கள். விவசாயிகள் நிறைய பயிர் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த நெல் ரகங்களை எல்லாம் வாங்கி நீங்கள் அதை உரல் வளக்கையில் போட்டு இடித்து அதை சாப்பிட்டீங்கன்னா உங்கள் உடம்பில் நோயே இருக்காதுங்க. சக்கரை நோயினா என்னன்னே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி பாருங்கள், பூங்கார், காட்டியானோ, கருங்குருவை, கருத்தக்கார், எந்த நெல்ல எந்த அரிசி கிடைக்குதோ சாப்பிடுங்க, எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணும், சக்கரை நோயை கட்டுப்படுத்திவிடும். இங்கே நிறைய அரிசி ரகங்கள் கொண்டு வந்திருக்காங்க, நீங்கள் எந்த அரிசி வேணாலும் சாப்பிடுங்க. 15க்கும் மேற்பட்ட சத்துக்களை உள்ளடக்கியது. நமது தாத்தா பாட்டி காலத்தில் சாப்பிட்ட அந்த சிகப்பு நிற அரிசியாக இருந்தாலும் சரி, கருப்பு நிற அரிசியாக இருந்தாலும் சரி, வெள்ளை நிற பாரம்பரிய அரிசியாக இருந்தாலும் சரி, அது 15க்கும் மேற்பட்ட சத்துக்களை உள்ளடக்கியது. அது நாம் அதை சாப்பிட ஆரம்பித்தால் நமது நோய் நொடியெல்லாம் பறந்து போய்விடும், மருத்துவ செலவு குறைந்துவிடும். ஆகவே எல்லோரும் அந்த பாரம்பரிய நெல்லை வாங்கி அதிலிருந்து பாலை பிழிந்து சாப்பிடலாம். பால் எப்படி பிழிகிறது? அந்த நெல்லை ஊற போடுங்க, ஒரு 5 மணி நேரம் 10 மணி நேரம் ஊற போடுங்க. ஊற போட்டு நல்லா கொடக்கல்லில் போட்டு அரைச்சி அதை துணியில் போட்டு வடிகட்டி பாலாக புழிஞ்சு எடுத்துங்க. அந்த பாலில் நாட்டு சர்க்கரையை சேர்த்துங்க. இந்த நாட்டு சர்க்கரை என்ன பண்ணும்னா, சாதாரணமாக பெண்களுக்கு மாதவிடாய் கோளாறு ஏற்படுறப்ப சோர்வு, பயம், படபடப்பு இதெல்லாம் ஏற்படும். அந்த நேரத்தில் இந்த நாட்டு சர்க்கரையை நீங்கள் வாயில் போட்டுக்கிட்டிங்கன்னா அதெல்லாம் குறையுங்க. அந்த நாட்டு சர்க்கரையை அந்த அரிசி பாலோட சேர்த்துங்க. தேங்காய் துருவலை சேர்த்துங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு பாயாசம் மாதிரி பண்ணி, சமைக்கவே வேண்டியதில்லை, சமைக்காத உணவு, அதை சாப்பிட்டீங்கன்னா அந்த 15க்கும் மேற்பட்ட அந்த அரிசியில் இருக்கிற அவ்வளவு சத்துக்களும் உங்கள் உடம்புல சேரும். அதில் உள்ள எண்ணெய் சத்து கூட கிடைக்குங்க. உரல் வளக்க போட்டு இடிக்கிறதுல நமக்கு என்னங்க சங்கடம் வந்துட போது? சாதாரண விஷயங்க. ஒரு நாளைக்கு வாக்கிங் போகிறோமே, அந்த வாக்கிங் நேரத்தை வீட்டில் உரல் வளக்க போட்டு இடிச்சிங்கன்னா ஒரு 1/2 கிலோ அரிசி 1 கிலோ அரிசி குத்தி எடுத்துடலாம். இங்கே முரம்லாம் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. அந்த முரத்தை பாருங்கள், பனையாலே செஞ்சுருக்காங்க. அந்த முரத்தில் அந்த அரிசியை போட்டு புடைக்கும் போது நம்மளுடைய உடம்பில் உள்ள அத்தனை நரம்புகளும் வேலை செய்துங்க. இரத்த ஓட்டம் சீராகும். ஆக அந்த புடைத்தல் என்பதையும் நாம் மறந்து போனோம். இதையெல்லாம் மீட்டு கொண்டு வர்ற ஒரு இடமாக தான் இந்த இடம் இருக்கிறது. இங்கே நாட்டு சர்க்கரை இருக்கிறது. நமக்கு தேவையான காய்கறி விதைகள் கூட இங்கே நிறைய இருக்குது. எந்த காய்கறி விதையாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி கொண்ட கொள்ளையில் போட்டுக்கங்க. நீங்கள் வேற ஒன்றுமே பண்ண வேண்டாம். அது எப்போ முளைக்குதோ, எப்போ காய்கறி கேறுதோ சாப்பிடுங்க. விதையை மண்ணில் போடுங்க, விதையை மண்ணில் போடாமல் விட்டுறாதீங்க. அதுதான் நாம் செய்ய வேண்டிய விஷயம். ஆகையினால் இந்த சமைக்காத உணவுக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த பாரம்பரிய நெல் ரகங்கள், அரிசி ரகங்கள், காய்கறி எல்லாம், கீரைகள்லாம், கீரைகள்லாம் சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன சின்ன பாத்தியை கட்டி அதில் போட்டு இந்த பிள்ளைங்கள் எல்லாம் தண்ணி ஊற்ற சொன்னீங்கன்னா டெய்லி தெளிப்பாங்க. அதுவும் வளரும், இதுவும் வளரும். அதை பறித்து சும்மாவே சாப்பிட்லாங்க. ஒரு 4 கீரையை பறித்து சாப்பிட்டான்னா நல்லாயிருப்பான். ஞானக்கீரை தூதுவலை, இந்த தூதுவலையை சாப்பிட்டா சளியே இருக்காதுங்க. ஞானத்தோடு இருப்பான் புள்ள, ஞாபகம் மறதியே இருக்காது, நல்லா படிப்பான். தூதுவலை முள்ளு முள்ளாக இருக்கும். அந்த செடி அந்த அந்த இலையிலையும் முள் இருக்கும். அந்த முள்ளோட ஒரு 3 இலையை டெய்லி சாப்பிட சொல்லுங்கள். அந்த சளியெல்லாம், தலையில் உள்ள சளியெல்லாம் எடுத்துரும். அப்போ ஞானத்தோடு இருக்கும் பிள்ளைங்க.